இல்ல சிகா இல்லங்க கர்நாடகாவில் காணப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு 400 க்கு மேற்பட்ட அந்த 40 ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதுல ஒண்ணு இல்ல டெங்குவை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ள இருக்கிறது டெய்லி வந்து ஒரு 40 ல இருந்து 50 பேர் அளவுக்கான அந்த பாதிப்பு இருக்கிறது அந்த பாதிப்பும் கூட இப்போ கட்டுக்குள்ள இருக்கிறது தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2025க்குள் காசநோயில்லா தமிழ்நாடு என்கின்ற இலக்கை அடைவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் இப்போது ஒரு 49 தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மலை கிராம மக்கள் குறிப்பாக குக்கிராமங்களை தேடி மக்களிடையே இந்த காசநோய் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அந்த எக்ஸ்ரே எடுத்து அதற்கான பயிற்சி அந்த பரிசோதனைகள் செய்வது மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது முதல்வர் அவர்களால் சிபி நேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன தொழில்நுட்ப கருவியும் இப்பொழுது அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு துல்லியமாக காசநோய் பற்றிய காசநோய் கண்டறிதல் பற்றிய அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காசநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த புரோட்டீன் உணவுகளை தருகிற தன்னார்வலர்களையும் ஊக்கப்படுத்தி 150க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு அதன் மூலம் தருகிற பல்லாயிரக்கணக்கானோர் பயன்பெறுகிற அந்த நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி அரசு எடுக்கிற முயற்சிக்கு காசநோயில்லா தமிழ்நாடு என்கின்ற அந்த முயற்சிக்கு காசநோயில்லா தமிழ்நாடு 2025 என்கின்ற அந்த முயற்சிக்கு உறுதுணையாக மெட்வே குழுமத்தின் தலைவர் திரு மருத்துவர் பழனியப்பன் அவர்களின் இந்த புதிய முயற்சி பாராட்டுக்குரியது இதை திறந்து வைப்பதில் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வார வாரம் கடந்த 27ஆம் தேதி தொடங்கி கடந்த வாரம் வரை 3 வாரம் இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கு முன்னால் எல்லாம் வடகிழக்கு பருவமழை வந்தால் ஒரே ஒரு நாள் மருத்துவ முகாம் நடத்துவார்கள் ஆனால் இப்பொழுது வாரத்திற்கு 1000 இடங்களில் மருத்துவ முகாம்கள் என்று நடத்த தொடங்கி 3 வாரங்கள் முடித்திருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை டிசம்பர் 30 வரை இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது இந்த முகாம்களின் மூலம் குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் வருகிற நோய்களான டெங்கு மலேரியா டைஃபாய்டு சிக்கன்குனியா போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளை நேரடியாக கண்டறிந்து அவர்களுக்கு அங்கே மருந்துகள் தருவதும் தொடர் சிகிச்சைக்கு அவர்களுக்கு பரிந்துரைப்பது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் 100,000 மேற்பட்டவர்கள் இந்த முகாம்களின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல சிகா இல்லங்க கர்நாடகாவில் காணப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு 400க்கும் மேற்பட்ட அந்த 40 ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதில் ஒன்றும் இல்லை டெங்குவை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ள இருக்கிறது டெய்லி வந்து ஒரு 40 ல் இருந்து 50 பேர் அளவுக்கான அந்த பாதிப்பு இருக்கிறது அந்த பாதிப்பும் கூட இப்போது கட்டுக்குள்ள இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த டெங்கு பாதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 10,000, 8,000, 9,000 வரை வரும் இப்போ இது வரைக்கும் 6,000 சம்திங் வந்திருக்கு அந்த வகையில் இப்போ தொடர்ச்சியாக அந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள ஒரு 7-8,000த்தோடு முடியும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த டெங்கு பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையிலே தான் ஒன்றிய அரசும் கூட பல்வேறு மாநிலங்களை எச்சரித்திருந்தது அந்த வகையில் நாம வந்து தொடர்ச்சியாகவே கடந்த 2 மாதங்களாகவே அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் கட்டுக்குள் இருக்கிறது இல்ல எங்கேயும் இல்லைங்க பெருசா இல்லை இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகர்களில் மழைநீர் வடிகால்வாய்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை இப்படி பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து 1,000,000,000 கோடி ரூபாயை செலவு செய்து புதிய மழைநீர் வடிகால்வாய்களை கட்டியிருப்பதும் ஏற்கனவே இருக்கிற மழைநீர் வடிகால்வாய்கள் டீசல் செய்திருப்பதனாலும் இப்போது எங்கேயும் பெரிய அளவிலான மழைநீர் தேக்கம் இல்லை என்றாலும் தொடர்ச்சியாக மழை பெய்கிற போது மழை நிற்கிற வரை அந்த தேக்கம் என்பது இருக்கும் மழை வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தண்ணி தானாவே வடிஞ்சிடும் இல்ல அதெல்லாம் எல்லா வசதியும் இருக்குங்க அது மாதிரி பொதுவா சொல்லிட முடியாது ஸ்டான்லியில இந்த ஒரே ஒரு கேன்டீன்ல ஒரு இஷ்யூ சொன்னாங்க கேன்டீன் சீல் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி தானே தவிர கழிவறைகள் நான் இப்ப போற எல்லா மருத்துவமனையும் போய் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியா போற இடங்கள் எல்லாமே நாங்க ஆய்வுக்கு மேற்கொள்ளும் போது கழிவறையும் போய் பாக்குறோம் நான் இப்ப என்னோட இந்த பேஸ்புக் இதுல போய் பாத்தீங்கன்னா லைவ் இதுல மருத்துவ அறையை போய் பாக்குறோம் இதுவா வந்து அந்த படுக்கைகளை பார்க்கிறோம் இது எல்லாத்தையும் பார்க்கறப்ப கழிவறைகளையும் பார்க்கிறோம்
அது மாதிரி எங்க சுத்தம் இல்லையோ அதை பண்ண சொல்லிட்டு வரோம் அந்த மாதிரி எங்கேயும் இல்ல அரசு மருத்துவமனைனாவே அது சுத்தம் இல்லாத ஒரு தன்மை இருப்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி விட கூடாது என்பதால் இதை சொல்கிறேன் வேற ஒன்றும் என்னங்க அதெல்லாம் வைரஸ் தான் வைரஸ் தான் வைரஸ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க